ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதிலே கர்த்தர் கொடுத்த பெரிய சுலாக்கியத்திற்காக அவரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். நீதிமொழி புஸ்தகத்திலே 23:18 நாம் வாசிக்க கேட்போம். கடந்த மாதத்திலாம் நம்பிக்கையுடைய சிறைகளை என்கிற வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த குறிப்பிட்ட ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு அதன் அடிப்படையிலே வேறொரு வார்த்தையை சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 23:18 வாசிக்க கேட்போமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தை நீங்கள் துவங்கும் பொழுது ஒரு சில காரியங்களிலே என்றைக்கு இந்த காரியம் நடக்கும், எது வரைக்கும் பிரச்சனை இருக்கும், எது வரைக்கும் போராட்டம் இருக்கும், எதிர்பார்த்த நன்மை நடக்காதா என்று எதை குறித்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் அருமையான மகனே மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டே, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு முக்கியமான காரியம், நிபந்தனைகள் இல்லாமல் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறதில்லை. இந்த நிபந்தனைகள் என்னவென்று சாலமோன் ஞானி வாயிலாகவே அறிய இருக்கின்றோம். நீதிமொழிகள் 23:15 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 15. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் இருதயம் ஞானமுள்ளதா இருக்க வேண்டும். முதல் காரியம் கவனியுங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று சொன்னால், நிச்சயமாகவே எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் அருள வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் உங்கள் இருதயத்திலே ஞானம் இருக்க வேண்டும். உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருக்குமானால் என்னிலே என் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறதாய் காணப்படும். சரி, இருதயத்திலே ஞானம் உள்ளவனாய் இருப்பதற்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த இருதயத்திலே ஞானமுள்ள மனுஷனுக்குத்தான் நீதிமொழிகள் 16:21 சொல்லுகிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்று சொல்லப்படுவானாம். நம் வாழ்க்கையிலே விவேகமாய் நடக்கும் பொழுதுதான் நமது நம்பிக்கை வீண் போகாது. முதலாவது காரியம் பாருங்கள், இருதயத்திலே ஞானம் என்பதற்கான விளக்கம் என்ன? வாசிக்க நாம் கேட்போமா? நீதிமொழிகள் 10 எடுத்துக் கொள்ளுங்கள். 10:8 வாசிக்க கேட்போம். 8. கவனிங்க, இருதயத்திலே எவனுக்கு ஞானம் இருக்கிறதோ அவன் கட்டளைகளை ஏற்கிறவனாய் காணப்படுவான். பிரியமான பிள்ளைகளே, இந்த கட்டளை என்கிற வார்த்தை, பிரமாணம் என்கிற அந்த வார்த்தையானது சட்டங்களை குறிப்பது. எபிரேய மொழிப்படி சில பேருக்கு பைபிளில் வாக்குத்தத்தங்களை மாத்திரமே ஏற்றுக்கொண்டு பழக்கம் இருக்கும். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, இதை கேட்பதற்கு மட்டும்தான் இனிப்பாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற கட்டளைகளை எவன் ஏற்கிறானோ அவன் நிச்சயமாகவே ஞானமுள்ள இருதயம் உள்ளவன். அதாவது இருதயத்திலே ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சட்டதிட்டங்களை ஆர்வமாக எதிர்பார்க்கிறவனாக இருக்கின்றான். என கண்மான பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய போதகர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவே ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், நல்லதுதான். அதே சமயத்தில் அதே ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் சபை போதகர் உங்களுக்கு சில காரியங்களை கடிந்து கொண்டு பேசும் பொழுது, இப்படி செய் என்று சட்டங்களை, வேதத்தின் மகத்துவங்களை சொல்லும் பொழுது, அதை ஏற்கிற இருதயம் இருக்குமானால் நீங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ள பிள்ளை என்று அர்த்தம். வெறும் வாக்குத்தத்தங்களை மட்டுமே, ஆசீர்வாதத்தை மட்டுமே இல்லை, தேவன் சொல்கிற சட்டங்களை ஏற்கிற பிள்ளைகளாக இருப்பது மிக முக்கியமான காரியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருமுறை வியாபாரிகள் சங்கத்திலே பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். வியாபாரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் முன்னே உட்கார்ந்து கொண்டு அல்லேலுயா என்று சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார். ஆனால் இவ்விதமாக இந்த ஆசீர்வாத காரியங்களை சொல்லி கொண்டு வந்த நான் கர்த்தர் கொடுக்கிற நிபந்தனைகளை, சட்டங்களை சொன்னேன். என்ன சட்டம்? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. அவ்வளவுதான், அவர் முகம் மாறிவிட்டது. உண்மையிலேயே இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை அங்கீகரிக்கிறவனாய் காணப்படுவான். தர்மியான வேளையில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? கட்டளைகளை கர்த்தர் பேசும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்குமானால்
உங்கள் இருதயத்தில் ஞானம் உண்டு, இதை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறவராய் காணப்படுவார் என்பது முக்கியமான காரியம். அடுத்து நாம் பார்க்கின்றோம், வாசிப்போம் நீதிமொழியில் 14 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 14:33 வாசிக்க கேட்போம். புத்திமான் இருதயத்திலே ஞானம் தங்கும். பிள்ளைகளே, நீங்கள் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அந்த கட்டளைகள், பிரமாணங்கள், சட்டங்கள் இருதயத்திலே தங்க வேண்டும். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கி இருக்கும். மீனிங் என்ன தெரியுமா? அடிக்கடி இந்த ஞானமுள்ள பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கிற பழக்கத்திலே வருவார்கள். ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டிலே காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37 யோசேப்பு சொப்பனம் காண்கிறவராக நாம் காண்கின்றோம். எப்படிப்பட்ட சொப்பனத்தை காண்கிறார்? சகோதரர்கள் அரிக்கட்டு தன் அரிக்கட்டை வணங்குவது போல கண்டார். மற்றொரு சொப்பனத்திலே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் தன்னை வணங்குகிற காரியத்தை கண்டார். அப்பொழுது தகப்பனாக யாக்கோபு கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனாலும் வாசிக்க கேட்போமா? ஆதியா 37:10-11 வாசிக்க கேட்போம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அடுத்த வசனம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். மனதிலே வைத்துக் கொள்ளுதல், சரியான எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனதிலே வைத்து சிந்திப்பது. என்றைக்குமே யாக்கோபுக்கு இந்த பழக்கம் இருந்தது. யோசேப்பு சொல்லும் பொழுது சற்று கடிந்து கொண்டாலும், இது சும்மா சொப்பனம் கண்டிருப்பாரா யோசேப்பு, ஏதோ விஷயம் இருக்கிறது என்று சிந்திக்கிற திறமை அவருக்குள்ளாக இருந்தது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கட்டளைகள் இறைத்தில் தங்குவதென்றால் நீங்கள் எந்த கட்டளை ஏற்றுக்கொண்டீர்களோ சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள் என்கிற வார்த்தை இருக்கிறதே வேதத்திலே. மேய்கிற ஒரு ஆடோ மாடோ அசை போடுமானால் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் சத்தியங்களை கிரகித்து கொண்டு அசை போடுகிற அனுபவத்துக்கு வரும் பொழுதுதான், இருதயத்தில் தங்கும் பொழுதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டிலே மரியாளை குறித்து நாம் பார்க்கின்ற லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் 2 வருவோம். லூக்கா சுவிசேஷம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். 19 நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாள் நடந்த சங்கதிகளை இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றாள். ரீகலெக்டிங், ரீகாலிங், திரும்ப சிந்தித்து பார்க்கிற பழக்கம் மரியாளுக்கு இருந்தது. ஞானம் உள்ளவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கட்டளைகளை ஏற்பார்கள், நடந்தவைகளை குறித்து சிந்தித்து பார்க்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அதே லூக்கா 2 பாருங்கள், 51 வாசிக்க கேட்போமா? 51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். 12 தேவாலயத்தில் இயேசு காணாமல் போனது, தாங்கள் திரும்பி தேடி போய் இயேசுவை கண்டு அவரை மறுபடியும் அழைத்து வந்தது. அப்பொழுது பதறி போய் மரியாள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நானும் உன் தகப்பனும் உன்னை தேடினோமே. உடனே இயேசு கிறிஸ்து திருத்துகிறார், உன் தகப்பன் அவங்க சொன்ன வார்த்தைக்கு என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்கிற காரியத்தை கேட்கிறார். அன்பானவர்களே, எல்லா சங்கதிகளையும் மரியாள் இருதயத்தில் தங்க வைத்து சிந்திக்கிறவளாய் காணப்பட்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை கிரகித்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் தங்கும்படிக்கு ரீகலெக்ட் பண்ணுங்கள். அப்போ நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசிப்போம் நீதிமொழி புஸ்தகம் 16 எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 16 வாருங்கள், 23 வாசிக்க கேட்போம். 23 ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். கவனிங்க, ஞானியுடைய இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். ஊட்டும்னா சாப்பாடு ஊட்டுகிறதல்ல, எபிரேய மொழியிலே சாக்கால் என்கிற வார்த்தை போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அடிக்கடி சிந்திக்கிறீர்கள், சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு போதிக்கிறதாய் காணப்படுகிறது. யோவான் சொல்கிறார் அல்லவா தன் நிருபத்தில் சொல்லும் பொழுது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
அந்த ஆவியாளர் போதிப்பார் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் என்றைக்கு வசனங்களை கேட்டு சந்தோஷமாக இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அடிக்கடி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கிறீர்களோ, அப்பொழுது ஆண்டவர் சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம் அதை எடுத்து கொடுக்கும்படிக்கு செய்வார். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை போதிக்கிறதாய் காணப்படும். அவ்வப்பொழுது யோசிப்பீர்கள், இந்த சத்தியம் இதற்காகத்தான் சொல்லப்பட்டது. தன்னை காத்து கொள்ள, என்னை காத்து கொள்ள அது ஆசீர்வாதமாய் காணப்படும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதிருக்க வேண்டுமானால், நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வர வேண்டுமானால், முதல் காரியம் என்ன? உங்கள் இருதயமானது ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இருக்கிற இன்னொரு சில குணங்களை பார்க்கலாமா? எடுத்து நாம் வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 7 வருவோம். 7:4 வாசிப்போம். 4 ஞானிகள் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஞானியின் இருதயம் என்றைக்கு துக்க வீட்டு இருக்கும்னா, எங்கெங்கே சாவு நடக்குதோ அங்கே போய் அவங்க இருக்க யோசிப்பான், அந்த அர்த்தம் கிடையாது. துக்க வீடு என்பதற்கு எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்ட விளக்கம் ஆவால் என்கிற வார்த்தையை கொடுக்கிறார்கள். அதாவது ஞானியின் இருதயம் பின் விளைவுகளை யோசிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அகெயின், ஒரு காரியம் நடந்தால் பின்னாடி எப்படி நடக்கும் என்பதை ஞானியின் இருதயம் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் முட்டாள்களுடைய, மூடருடைய இருதயமோ களைப்பு வீட்டைத்தான் யோசித்து கொண்டிருக்கும். ஞானிகள் இருதயம் என்றைக்குமே துக்க வீட்டில் இருக்கும் என்று சொன்னால், பின்வருகிற விளைவுகள், அடுத்து சம்பவிக்க போகிற காரியத்தை யோசிக்கிறதாக இருக்கும். ஆகவே தான் நீதிமொழியில் 16:21 சொல்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்று அழைக்கப்படுவான் என்று வாசிக்கின்றோம். இதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்ட விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 Samuel 25 எடுத்துக்கொள்வோம். 1 Samuel 25 அபிகாயில் என்கிற பெண்மணியை குறித்தும் அவள் புருஷன் நாபாலை குறித்தும் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Samuel 25 வருவோம். தாவீது தன்னுடைய வாலிபர்களை அனுப்பி நாபாலுக்கு சொல்கிறார், நாங்கள் கர்மேல் பர்வதத்திலே உங்களுடைய ஆட்கள் இருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் மேய்ப்பர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கினோம், நன்மைகளை செய்தோம், இப்போது எனக்கு ஏதாவது நீ கொடுத்து அனுப்பு என்று ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் நாபால் என்கிற வார்த்தைக்கு பைத்தியம் என்பது பொருள். பைத்தியக்காரத்தனமான பதிலைத்தான் நாபால் கொடுக்கிறான். இதை அவன் மனைவி அபிகாயில் கேள்விப்பட்ட உடனே யோசிக்கிறாள், பின்விளைவு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டு விட்டாள். அவள் செய்த காரியம் என்ன? வாசிப்போமா? 1 Samuel 25:18 வாசிப்போம். 18 அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்திர் திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். கவனிங்க, தாவீதை சமாதானப்படுத்துகிற முயற்சியிலே அபிகாயில் இறங்குகிறாள். நல்ல ஒரு அருமையான ஸ்திரீ, விவேகி அவள்தான். பின் விளைவுகளை குறித்து யோசிக்கிறாள். என்றைக்குமே ஞானியின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் பின் விளைவை யோசிக்கும். ஆனால் நாபால் என்கிற பைத்தியக்காரன் இருதயம் எப்படி தெரியுமா இருந்துச்சா? கழிப்பு வீட்டில் இருக்குமா? மூடரின் இருதயமோ கழிப்பு வீட்டில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். 1 Samuel 25:36 வாசிப்போம். 25:36 அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது, அவன் இருதயம் கழித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான், ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. நாபால் களிப்போடு காணப்படுகிறான். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும், ஞானியின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், பின் விளைவுகளை ஞானி யோசிப்பான். ஆனால் மூடன் களிப்பைத்தான் விரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே தன் குடும்பத்துக்கு பெருத்த நஷ்டம் வராதபடிக்கு அபிகாயில் தாவீதை சந்தித்து அருமையாய் ஆலோசனை கொடுத்து தாவீதை படையெடுத்து வராதபடிக்கு காப்பாற்றுகிறாள். இந்த சத்தியத்திலே தன் உள்ளத்தை நாளத்தில் கிரகித்து கொண்ட தாவீது நல்ல வேளை ஒரு தவறான கொலை செய்யாதபடிக்கு அபிகாயில் ஆலோசனை கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் அவர் 139 பாடினார். போகட்டும், நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா? 1 Samuel 25 பாருங்கள். 1 Samuel 25 இந்த மூடரின் இருதயம்
கழிப்பு வீட்டில் இருந்தபடியால் என்னாச்சு பாருங்க. நாபாலுக்கு கதை வாசிப்போம். 1 சாமுவேல் 25 37 வசனத்தை வாசிக்க வசனம் 37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். பார்த்தீங்களா, இருதயம் செத்து போய் கல்லை போல் ஆனான். ஒரு விரக்தி அவனுக்குள் ஏற்பட்டது, பிரம்மை அவனுக்குள் ஏற்பட்டது. ஞானியின் இருதயம் பின் விளைவுகளை யோசிக்கும், மூடரின் இருதயம் கழிப்பு விட்டைத்தான் யோசித்து கொண்டிருக்கும். பிரியமான பிள்ளைகளே, இதை சாலமன் ஞானி இன்னும் விளக்கமாய் பேசுகிறார். வாசிக்கலாம் பிரசங்கின் புஸ்தகம் 8 அதிகாரத்துக்கு வாருங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 8 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இன்னும் தெளிவாக பேசுகிறார் பாருங்கள். 8 அதிகாரத்திலே 5 வசனத்தை வாசிக்க கேள். வசனம் 5. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அதுதான் அபிகாயில் வாழ்க்கையில் பார்க்கிறது. இதைத்தான் சாலமன் ஞானி சொல்லுகிறார், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேக் என்று அழைக்கப்படுவான் என்று பார்க்கின்றோம். நல்லது பிரியமானவர்களே, பிரசங்கின் புஸ்தகத்திலே 10 அதிகாரத்துக்கு வரலாமா? பிரசங்கின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே 2 வசனத்திலே சாலமன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 10:2. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். நல்லா கவனிங்க, சத்தியத்தை கட்டளைகளை கிரகிக்கணும், அது இறைத்தில் தங்கணும், அப்போ தான் அடிக்கடி அது போதிக்கிற காரியம் நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்றைக்குமே பின்வழிவுகளை யோசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அது எப்படி முடிக்கிறார் பாருங்க, அழகாக முடிக்கும்போது, ஞானியின் இருதயம் வலது கையாம் மூடரின் இருதயம் இடது கையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் என்று வழங்கிக் கொள்வோம். சில சமயத்தில் இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு அவர்களை மூடர்னு சொல்ல முடியுமா? அந்த அர்த்தம் கிடையாது. எபிரேய பதத்தின் அர்த்தத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். ஞானிகள் என்றைக்குமே மேன்மையானவைகளை பாசிட்டிவானவைகளை யோசிப்பார்கள். தே யூஸ் டு செட் குட் எக்ஸாம்பிள், நல்ல உதாரணத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் மூடர் அப்படி இல்லை. இடதுகை என்பது அங்கு கொடுக்கப்படுகிற அர்த்தம் கீழ்த்தரமானது, மேன்மை குறைவானது என்பது பொருள், நெகட்டிவ் என்பதை குறிக்கிறது. எடுத்து நம்ம வாசிப்போமா? சங்கீதக்காரனை ஆசாப் இதை விளக்குகிறார் பாருங்கள். 77 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 77 சங்கீதம் 10 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 77 சங்கீதம் 10 வசனம் துவக்கி நாம் வாசிப்போம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். சிந்திக்கிற சிந்தனைகளிலேயே மேன்மையானவளை சிந்திப்பதற்கு பேருதான் ஞானியின் இருதயம் வலதுகரத்தில் இருக்கும். மேன்மையானவைகளை யோசிக்கிறவன் தான் ஞானி, கீழ்த்தரமானவைகளை யோசிக்கிறவன் மூடன். ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்தில் அமர்ந்து சத்தியத்தை கேட்கும் பொழுது, கூர்ந்து சத்தியத்தை கவனிக்கும் பொழுது, உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வலதுகரத்தின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மேலானவைகளை மேன்மையானவைகளை பார்க்க வேண்டும். ஆனால் பன்றி எப்பொழுதுமே நிமிர்ந்து பார்க்காது, குனிந்து கொண்டே இருக்கிறது போல பூமி கடித்தவைகளையே கீழ்த்தரமானவைகளையே தெளிவாக சொல்ல போனால் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், கேனனைட்ஸ், அதாவது காணானில் என்பதற்கு கீழ்த்தரமானவர்கள். அதற்கு ஆங்கில வேத மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது லோஃபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. லோஃபர் என்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை அல்ல, கீழ்த்தரமானம் என்பது பொருளாகும். பார்பேரியன் என்று சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. மொத்தத்தில் ஞானமுடல் என்றைக்குமே நல்ல காரியங்களை சிந்திப்பார்கள், ஆனால் மூடரின் இருதயமோ கீழ்த்தரமானவைகளை சிந்திக்கும். வேத வாக்கியங்களை அறியாததனால் தப்பான எண்ணம் கொண்ட பரிசெயர் சதுசெயர் போல சிலர் இன்றைக்கு சில வார்த்தைகளுக்கு தப்பான அர்த்தங்களை கற்பித்து கீழ்த்தரமாக யோசிக்கிற புத்திக்கு வருகிறார்கள். என கண்மான பிள்ளைகளே, ஞானமுள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவன் என்றைக்குமே பாசிட்டிவாக மேலான காரியத்தை யோசிப்பான். எவனுக்கு இறைத்தில் ஞானம் இல்லையோ கீழ்த்தரமாக சிந்திக்கிற புத்தி என்றைக்குமே இருக்கும். எப்போதும் தீங்கான காரியத்தை யோசிப்பான். அசிங்கமான எண்ணங்களை எப்பொழுதும் காணப்படும். ஒரு பெண்ணை பார்த்து பேசும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணானவள் ஆணை பார்த்து பேசும் பொழுதோ இருதய எண்ணங்களிலே சுத்தம் மிக மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. தேவையில்லாத கற்பனைகள் எண்ணங்கள் வரும் என்று சொன்னால் மூடனின் இருதயம்தான் அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஞானியின் இருதயம்
மேன்மையான காரியத்தை யோசிக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? இந்த காரியத்தில் சாலமோன் ஞானி மிக நேர்த்தியாக விளக்கம் கொடுத்து சொல்லுகிறார், மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று. இரண்டாவது குறிப்புக்கு வருகின்றோம். நீதிமொழிகள் 23 அதிகாரத்திலே 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். 23:16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளின் திரியங்கள் மகிழும். கொஞ்சம் கவனிங்க, 15 வசனத்தில் இருதயம்னு சொல்லிட்டார் இல்லைங்களா, அடுத்த வசனம் பாருங்க உதடுகள் அப்படிங்கிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் இருதயத்தையே சொல்லிவிட்டார், ஞானமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேச வேண்டும், என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் என்று சொல்லுகிறார். உள்ளிந்திரியம் என்பதற்கு கில்யா என்கிற எபிரேய வார்த்தை உண்டு, அது மனிதனுடைய கிட்னியை குறிக்கிற வார்த்தை. கிட்னி இஸ் த மோஸ்ட் இன்டீரியர் ஆர்கன் என்பது அந்த காலத்திலே யூதர்கள் நம்பிக்கையாய் காணப்பட்டது. அதாவது நான் மனப்பூர்வமாக என் உள்ளிந்திரியம் முதற்கொண்டு மகளும் மகனே எப்பொழுது உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால். செம்மையானவை என்கிற வார்த்தை எபிரேய மொழிப்படி வேதத்தின்படி என்று கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ பேசும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். வீணான அரட்டை, சில பேர் பார்த்தீங்களா சம்பந்தம் இல்லை வாய் அலசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று சொல்லுங்க, வணிக நீங்கள் பேசும் பொழுது உங்கள் உதடுகளானது வேதத்தின்படி பேசுகிற காரியம் இருக்குமானால் கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். உங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள். உங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்பு விளக்கமாய் காத்து கொள்ளுங்கள். உதடுகள் செம்மையான காரியத்தை பேசும் பொழுது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எடுத்து நாம் வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 எடுத்துக்கொள்வோம். பவுல் சொல்கிற ஆலோசனையை பாருங்க. கலாத்தியர் 4:29 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மன்னிக்கவும், எபேசியர் 4 எபேசியர் 4 29 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விதத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பவுல் சொல்கிறார் பக்தி விதத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் எவைகள் வேதத்தின்படி இருக்கிறதோ மற்றொரு பிரயோஜனமாக இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை பேசினால் அதுதான் சரி என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். ஜான் மணியன் என்பவர் மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். கணக்கற்ற கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதை வாசித்து பயனடைந்திருக்கிறார்கள். நானும் அந்த புஸ்தகத்தை வாசித்தேன். அதன் பின்னணி என்னவென்று தெரியுமா? இங்கிலாந்து நாட்டிலே 2 சகோதரிகள் அந்த காலத்தில் தங்களுடைய வேலைக்கு போகும் பொழுதே, இப்போல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க, டவுன் பஸ் வந்தால் ஏறுவாங்க, அன்றைக்கு அப்படி இல்லை, அதை குதிரை வண்டிகள் வரும் அவர்கள் சவாரி செய்வதற்கு, அந்த வண்டி சில இடத்துல நிற்கும், அந்த குறிப்பிட்ட ஸ்டாப்பில் தான் 2 சகோதரி டெய்லி வந்து நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க குதிரை வண்டி வருகிற வரைக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கிற அந்த குதிரை வண்டி இருக்கிற ஸ்டாப்பில் தான் ஜான் மணியன் செருப்பு தைத்து கொண்டிருந்தார், ஷூக்களுக்கெல்லாம் பாலிஷ் போட்டு கொண்டிருந்தார். இந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 சகோதரிகள் தினந்தோறும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் சம்பவங்களை சாட்சிகளாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். அரை மணி நேரம் தரித்திருந்தாலும் சரி, கால் மணி நேரம் தங்கியிருந்தாலும் சரி, பேசுகிற பேச்செல்லாம் பைபிள் பைபிள் ஆவிக்குரிய காரியமாகத்தான் இருக்கும். இவர்கள் நல்லா செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார் ஜான் மணியன். இந்த வார்த்தைகள் தான் அவர் உள்ளத்திலே கிரியை செய்தது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அவர் முழுக்க ஞானஸ்தானம் உண்மை என்று பேசினதனால் அவரை ஆங்கிலிக்கன் அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஆங்கிலிக்கன் சபை ஆதரித்தபடி அந்த காலத்தில் சிறையில் அவரை அடைத்தார்கள். ஜான் மணியன் ஜெயிலில் இருக்கும் பொழுது பஸ் ஸ்டாப்பிலே சிஸ்டர்ஸ் பேசின வார்த்தைகளை மனதில் பதித்திருந்தவர் அதன் அடிப்படையில் தான் மோட்ச பிரயாணம் என்ற புஸ்தகத்தை எழுதினார். பாருங்கள், அந்த பிள்ளைகள் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசியது ஜான் மணியனுக்கு ஒரு புஸ்தகம் எழுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரங்கள் மகிழ்ச்சி அடையும். இருதயத்தில் ஞானம் வேண்டும், உதட்டிலே கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ப பேசுகிற காரியம் வேண்டும். கபட்டு வசனிப்புக்கு விலகி இருப்பது மிக முக்கியமான காரியம். நல்லது பெரியமானவர்களே, அடுத்த வசனத்துக்கு வருகின்றோம். நீதிமொழி 23
பதினேழாம் வசனத்தை வாசிப்பாசனம் 17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பாருங்க அடுத்த மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? உன் மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விட்டுடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. ஏன் தெரியுமா? பாவிகள் மேலே பொறாமை கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் இருதயம் வழி விலகி போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது டோன்ட் செட் எனி பேட் எக்ஸாம்பிள் அர்த்தம். தப்பான உதாரணத்தை முன்னா வைக்காதீங்க. லஞ்சம் வாங்குறவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒரு குறை இல்லை. சில சொல்லுவாங்க, சில கிறிஸ்தவங்களே லஞ்சம் வாங்குகிற பணத்தில் ஆலயத்திற்கு லட்சக்கணக்காய் காணிக்க கொடுக்கிறார்கள். அவங்க காணிக்க கொடுக்கறத வெளியில் வருகிறத தவிர சம்பாதிக்கிற விதம் புரியவில்லை என்று சொல்வார்கள். ஒன்றை கவனியுங்கள், லஞ்சம் வாங்கி திருடி அநியாயம் செய்து கர்த்தருக்கே காணிக்க கொடுத்தாலும் அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. ஏன் தெரியுமா? எடுத்து நம்ம வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 வாருங்கள். எபேசியர் 4:28 வசனத்தை வாசிக்க கேட்பாசனம் 28. திருட்டு புத்தி இருக்கிறவன் இனி திருடக்கூடாது. திருடி கொண்டிருந்த கிறிஸ்தவனே, லஞ்சம் வாங்கின கிறிஸ்தவனே, இனி லஞ்சம் வாங்காதே, திருடாதே. வாசிங்க, குறைச்சல் உள்ள மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தனக்கு இருக்கும்படி நலமான வேலை. அந்த வசனம் பாருங்க, நலமான வேலை செய்து பிரயாசப்படு. சாராயங்காய்ச்சி வருகிற பணத்தில் காணிக்க கொடுத்தா சாபம். திரும்ப சொல்கிறேன், சாராயங்காய்ச்சி பணம் வருதுன்னு சொன்னால் அதில் காணிக்க கொடுத்த கத்தர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். இதே சிங்கார சென்னையில் சில போதகர்கள் சாராய் வியாபாரிகளை மெம்பராக வைத்து கொண்டு வருகிற லாபத்தில் தசபாகத்தை வாங்குகிறார்கள். வாங்குகிற போதகனுக்கும் ஐயோ, கொடுக்கிற விசுவாசியும் ஐயோ என்று விளங்கிக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், திருடாதே, லஞ்சம் வாங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றொரு குறைச்சல் மக்களுக்கு கொடுக்கும்படிக்கு நலமான வேலையை செய். கடத்தல் பிஸ்னஸ் பண்ணாத, லஞ்சம் வாங்காத, சாராயம் காய்ச்சாத, கள்ள நோட்டு அடிக்காத, வேறு விதமான விலைகளை தப்பான வழி பணத்தை சம்பாதிக்காத. இந்த மாதிரி சம்பாதிச்சு நீ காணிக்க போட்டாலும் நீயும் சபிக்கப்பட்டிருப்பாய், ஒரு காணிக்க சபிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பேட் எக்ஸாம்பிளை செட்டப் பண்ணிடாதீங்க. அவனே செய்கிறானேன்னு ஒருத்தப்படி செஞ்சான், என்ன கதியானான்? வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 27 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27 எடுத்துக்கொள்வோம். 5 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? மத்தேயு 27:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். தேவாலயத்தில் காணிக்க போட்டு சந்தோஷமாக இருக்க முடிஞ்சது, நாண்டுகிட்டு சாகிற மாதிரி ஆகிப்போச்சு. வயிறு வெடிச்சு குடல் சரிஞ்சுதான் போச்சு. என கண்மாணி பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க, தப்பான உதாரணத்தை எடுக்காதிருங்கள். அந்த யூதாஸ் யோசித்தான், தேவாலய வளாகத்தில் எந்த ஒரு பொருளாவது அனாமதேய பொருளாக இருந்தால் சர்ச்சை தான் சேரும், ஆலயத்துக்கு தான் சேரும். இந்த காணிக்கப்பட்டது போய் ஒவ்வொன்றா 30 போட்டுட்ருக்க வேண்டாம், தூக்கி வீசிடுவோம். பார்க்குறவன் காணிக்கிற சேர்த்துருவான், கத்திர சந்தோஷப்படுவான்னு நினச்சான் யூதாஸ். அறிவுகட்டத்தரமான யோசனை அது. காளையத்தில் காணிக்க விட்டறிந்தான், அவன் செய்ததென்ன? நான்று கொண்டு செத்தான். குடல் சரிந்து வயிறு வெடித்தது, இரத்த நலம் என்கிற பெயரை சம்பாதித்து கொடுத்தது. பிரியமான பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க, தப்பான உதாரணத்தை எடுக்காதீங்க. அடுத்தவன் லஞ்சம் வாங்கி பிழைக்கிறான்னு யோசிக்காதீங்க. வாசிக்கலாமா? நீதிமொழி புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 3:31 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழியில் 3:31. கொடுமை உள்ளவன் மீது பொறாமை கொள்ளாதே, அவன் வழிகளை ஒன்ன கூட தெரிஞ்சுக்காத. ஏன்னு கேட்டா, இந்த வார்த்தைகளை சாலமன் சொல்லும் பொழுது தாவீது தன் அந்திய காலத்தில் பாடிய சங்கீதத்தில் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். அந்திய காலத்தில் பாடின சங்கீதங்கள்லாம் பிள்ளைகளுக்கு போதனையா கொடுத்தது. நிச்சயமா சாலமன் அதை கேட்டிருப்பார். வாசிக்கலாமா? 37 சங்கீதத்துல 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 வசனம், கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார். இந்த அடிப்படையை தான் சாலமன் சொல்லி கொடுக்கிறார். கொடுமையுள்ளவன், தப்பான வாழ்க்கைக்கு போகிறவனை ஒரு நாள் எக்ஸாம்பிளை செட்டப் பண்ணிடாத. 73 சங்கீதத்தோட ஆசாப் என்ன செய்கிறாரு? சோர்ந்து போய் பேசுகிறார், ஆனால் பிறகு உணர்ந்து கொள்கிறார். திரும்ப சொல்கின்றேன், வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டாம். துன்மார்க்கவனுடைய வழிகளில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டாம்.
உன் மனதை பாவைகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தை உடையறே. மூன்று காரியம் பார்த்தோம். உங்கள் இருதயமானது ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்கள் உதடுகளானது செம்மையான காரியங்களை பேச வேண்டும். மூன்றாவது, நீங்கள் நல்ல உதாரணத்தை மனதில் வையுங்கள். தப்பான உதாரணத்தை முன்னுக்கு கொண்டு வராதிங்க. பாவிகள் மீது பொறாமை கொள்ள வேண்டாம். இப்படி செய்தால் நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. இதை இன்னும் விளக்கமாய் சாலமன் சொல்லுகிறதை கேட்போமா? நீதிமொழி 24 எடுத்துக்கொள்ளுங்கள். 14 வாசிப்போம். நீதிமொழி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்று கொண்டால் அது முடிவில் முதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மூன்று காரியத்தை உள் ஆத்மா ஏற்றுக்கொள்வதாக. வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுகிறோம், கூடவே நிபந்தனைகளை கொடுக்கிறோம். கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருதயத்திலே. வாயிலை பேசும் மூலம் வேதத்தின் மொழியாக பேசுங்கள். மூன்றாவது, பாவிகள் மீது பொறாமை கடன் கொடுக்க வேண்டாம். ஜெபிக்கலாம். ஆண்டு சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். எத்தனை பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. அநேக போராட்டங்களை பார்க்கிற பிள்ளைகள், இவைகளுக்கு முடிவு இருக்காதா, இதற்கு முடிவு இருக்காதா, என் நம்பிக்கை வீண் போகுமோ என்று பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே பேசுகிற வார்த்தைக்காய் சோத்திரம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதா ஆண்டவரே, வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கணவன் வாழ்க்கை திருந்த வேண்டும் என்றும், மனைவி வாழ்க்கை மாறுவதற்கு என்றைக்கு தான் கணவன் திருந்துவானோ என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வீண் போகாதிருக்க வேண்டுமானால் சத்தியத்தை கட்டளைகளை இதயத்தில் பதித்து கொள்ளட்டும் அப்பா, இதயத்தில் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் பேசுகிற வார்த்தைகளிலே கெட்ட வார்த்தை வராதபடிக்கு நல்ல காரியங்களை பேசத்தக்கதாக, செம்மையான காரியத்தை பேசத்தக்கதாக பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வீராக, கபட்டு வசனிப்புக்கு விலக்கிக் கொள்வீராக. தகப்பனே, பாவிகள் மீது பொறாமை கொள்ளுகிற காரியம் செய்ய வேண்டாம். துன்மார்க்கர் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டாம். நல்ல உதாரணத்தை தெரிந்து கொள்ளட்டும். பிள்ளைகளை ஆசுவதிமப்பா. செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசுவதித்து நிச்சயமாகவே வாழ்க்கையில் எல்லா காரியங்களை குறித்தும் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.